நகைய அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க, ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. மதுரையில் நியூஸ் செவன் தமிழ் நடத்திய கள ஆய்வு செய்தியின் எதிரொலியாக சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க 25 கோடி ரூபாய் சிறப்பு நிதி கோரி தமிழக அரசிடம் மாநகராட்சி ஆணையர் அறிக்கை சமர்ப்பித்துள்ளார். மாமதுரையின் அவலங்கள் என்னும் தலைப்பில் மாநகராட்சி வளர்ச்சிப் பணிகளில் ஏற்பட்ட தொய்வு குறித்து நியூஸ் செவன் தமிழ் கடந்த 3ஆம் தேதி கள ஆய்வு நடத்தி மக்களின் கோரிக்கைகள் குறித்து செய்தி வெளியிட்டது. இந்த நிலையில் மாநகராட்சி ஆணையர் சிம்ரஜித் சிங் கலோன் சாலைகளை சீரமைக்க முதற்கட்டமாக 25 கோடி ரூபாய் சிறப்பு நிதி கோரி நகராட்சி நிர்வாகத்துறை வாயிலாக தமிழக அரசுக்கு அறிக்கை அனுப்பியுள்ளார். மாநகராட்சியில் 250 பழைய சாலைகளை சீரமைக்கவும் 420 புதிய சாலைகளை அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழக அரசு சிறப்பு நிதி அளித்தவுடன் சாலைகளை சீரமைக்கும் பணிகள் தொடங்கப்படும் என மாநகராட்சி ஆணையர் சிம்ரஞ்சித் சிங் கலோன் தெரிவித்துள்ளார்.